ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னா லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு டிஷ். என்னென்னு கண்டுபிடிங்க, ஆம்லேட். ஆமாம், இது ஒரு ஸ்பெஷல் ஆம்லேட், கரண்டி ஆம்லேட். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி தேவைப்படும், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் வந்து ரொம்ப ஜூஸியாக டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளஃபி ஃப்ளஃபியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து உப்பு வந்து வெங்காயத்துக்கும் போட்டுக்கலாம், முட்டைக்கும் தேவையான அளவு போட்டுக்கிட்டு, மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன், போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துடலாம். வெங்காயத்தில் இருக்க தண்ணியை வந்து எல்லாத்தையுமே நல்லா கலந்துடும், உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா கலந்துட்டு அப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடணும். இது வந்து நீங்கள் வெங்காயம் வந்து ஒரு வதக்கு வதக்குனா வதக்கியும் போட்டுக்கலாம், ஆனால் இப்படியே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அந்த ஆம்லேட் வந்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக கடிக்கும் போது க்ரன்ச்சியாக இருக்கும் வாயில். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பச்சை வெங்காயம் போட்டு அப்படியே ஆம்லேட் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து கரண்டி ஆம்லேட். கரண்டி ஆம்லேட்னால் என்ன, கரண்டியில் பண்ணுவோம்? ஆமாங்க, நம்ம கரண்டியில் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, சின்னதாக ஒரு கரண்டி, அது எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு குட்டி கடாயி, குட்டி கரண்டி. ஆமாம், அது கழுவி வச்சுருக்கேன். ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன், அதுவே இதுக்கு போதுமானது. நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதில் பட்டரும் போட்டு செய்யலாம், இன்னும் நல்லாவே வரும். ஆனால் அது ரொம்ப ரிச்சாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நான் ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து கலக்கி வச்சுருக்கிற நம்ம முட்டை கலவையை அதில் நம்ம ஊற்றுறோம். பாருங்கள், முட்டை பிரியர்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான டிஷ், கரண்டி ஆம்லேட். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் கரண்டி ஆம்லேட்டுக்கும் சாதா ஆம்லேட்டுக்கும். சாதா ஆம்லேட்டோட கரண்டி ஆம்லேட் நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு தாங்க இது நம்ம வேக வைக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாமல் போயிடும். ஒரே ஒரு கரண்டி தான் எண்ணெய் விட்டுருக்கேன், அதுவே இதுக்கு போதுமானது தான். பாருங்கள், ஒரு சைடு வந்து வெந்தக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விடணும், பார்த்து வந்து ஜாக்கிரதையாக திருப்பி விடணும். குட்டி ஸ்பூன்லாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள், நான் ஜஸ்ட் செக் பண்ணுறேன், அந்த சைடு வந்து வெந்திருக்கான்னு. வெந்திருக்கு, ஸ்பூனில் வந்து இதை வந்து திருப்பாதீங்க, உடஞ்சிரும். இந்த மாதிரி குழம்பு கரண்டியோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமான கரண்டியை வச்சு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து வெந்துச்சுன்னா வந்து நல்லாவே வந்து அது வந்து சேர்ந்து ஒன்றா இந்த மாதிரி பால் மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூடு பறக்க அந்த மாதிரி சுட சுட பால் மாதிரி இருக்க கரண்டி ஆம்லேட்டை நீங்கள் கண்டிப்பாக சுவைச்சு பார்க்கணும். ஒரு வாட்டியாவது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னலையா, ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம், அதுக்கே பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா வந்து வெளியே வந்திருக்கு அந்த ஆம்லேட்லேருந்து. நல்லா சூப்பரான சுவையான கரண்டி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். அண்டில் தென், இட்ஸ்